பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட முதல் ப்ரோமோ எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல ஆயிஷாவுக்கும் அசீமுக்கும் இடையில நடக்கிற சண்டைகளை தான் காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுல இப்போ ராபர்ட் மாஸ்டருக்கும் சாந்தி மாஸ்டருக்கும் நடந்த டான்ஸ் மாரத்தான காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டான்ஸ் மாரத்தான பொறுத்தளவுல ரெண்டு பேருமே டான்ஸ் மாஸ்டர் தான், செமையா டான்ஸ் ஆடுறாங்க. குறிப்பா ராபர்ட் மாஸ்டர் வேற லெவல்ல ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம். சிம்புவோட பல பாடல்களுக்கு நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் வந்து டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. அந்த வகையில அவரோட டான்ஸை பார்க்கும்போது சிம்பு ஆடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நமக்கு தெரிஞ்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை பொறுத்தளவுல கொரியோகிராஃப் யாரு பண்ணாலும் டான்ஸ் ஆடுற நடிகரை தான் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில அப்படியே சிம்பு ஆடின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டான்ஸ் மாரத்தான பொறுத்தளவுல ராபர்ட் மாஸ்டருக்கு 11 வாக்குகள் கிடைக்குது, சாந்தி மாஸ்டருக்கு 8 வாக்குகள் தான் கிடைக்குது. இந்த பேட்டில நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் தான் வின் பண்றாரு. செம்மையா ஆடினாருங்க, அதுல மாற்றிக்கிறதே கிடையாது. ஆனா இந்த இடத்துல கூட அசீம எல்லாருமே கலாய்ச்சி தள்ளுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராபர்ட் மாஸ்டர் ஆடினதை பார்க்கும்போது விஜய பார்த்த மாதிரி இருந்துச்சு, சிம்பு டான்ஸ் ஆடின மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஏடிக்கையை பொறுத்தளவுல சிம்புவோட பாட்டுக்கெல்லாம் அவர் தானப்பா கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு, அப்படி இருக்கும்போது அந்த கிரேஸ் தானப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அசீமுக்கு முகம் வாடி போகுது. அந்த இடத்துல ஏடிக்கையை பொறுத்தளவுல நம்மளோட அசீம கூல் பண்றாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல எல்லாருமே சேர்ந்து ஆடணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு பாடலை போடுறேன்னு சொல்றாங்க. அந்த வகையில பாடலும் பிளே பண்ணப்படுது. எல்லா போட்டியாளர்களுமே செமையா டான்ஸ் ஆடுறாங்க. இப்படிதான் லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அசீம பொறுத்தளவுல நான் எல்லா இடத்துலயும் தெரியணும், எல்லா பிரச்சனையிலயும் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம எல்லா இதுலயுமே கருத்து சொல்லி மாட்டிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா அசீம எல்லாருமே வச்சு செய்ய போறாங்க. ஆயிஷா மட்டும் கிடையாதுங்க, விக்ரமன் பேரை சொல்லியிருக்காரு, மகேஸ்வரி பேரை சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் சண்டை போட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தளவுல அசீம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.